அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை கூட்டுத்தாபனத்தை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டம் அரச பண் உத்தியோகத்தர் படுகொலை இழப்பீடு வழங்க பணம் சேகரித்து வருகின்றேன் மைத்திரி தெரிவிப்பு தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் சடலம் தொலைபேசி அழைப்பால் உயிரிழந்த பாடசாலை மாணவன் வாகன சாரதிகளுக்கு கடுமையாகும் சட்டம் எரிபொருள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை இன்றைய வானிலை அறிக்கை அரசின் சம்பளத்தில் அரைவாசியை ஏப்பம்படும் ஸ்ரீலங்கா ராணுவம் தொடர்பென விரிவான செய்திகள் அமைந்துள்ள இலங்கை பெட்ரோலிய தனியார் தாபனத்தை எதிர்ப்பு தெரிவித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தொழிற்சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர் இயன்றைய தினம் முன்னெடுக்கப்படும் இப்போராட்டம் பெட்ரோலிய கூட்டு நுழைவாயில் அருகில் இடம்பெற்று வருகின்றது தங்காளே வெளியாரத் தெந்தோல்பிட்டிய பிரதேசத்தில் அரசு விவசாய உத்தியோகத்தர் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது முப்பது வயதுடைய நபரையே இன்று அதிகாலை கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண் பணிக்கு சென்றிருந்த போது உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் அப்பகுதி விவசாய அலுவலகத்தில் அதிகாரியுடன் ஏற்பட்ட தகராறில் அதே பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தங்காலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது உயிர்த்த தின தாக்குதல் தொடர்பான தீர்ப்பில் வழங்கப்பட வேண்டிய சுமார் பத்து கோடி ரூபாய் இழப்பீட்டினை வழங்குவதற்காக இந்த நாட்களில் பணம் சேகரித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால் ஸ்ரீசன தெரிவித்துள்ளார் உரிய இழப்பீடு தொகையை வழங்க இன்னும் மூன்று மாதங்களே உள்ளதாக காலி பத்தேகம பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட தொடர் பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க தவறியதற்காகவும் பொறுப்பை தவறவிட்டதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு உயர் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது இயாழ்ப்பாணம் சாவகச்சேரி டச்சு வீதி கண்டுவில் எனும் இடத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளம் குடும்பஸ்தரொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இன்று காலை எட்டு மணியளவில் குறித்த நபரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட நபர் சாவகச்சேரி தபால்கந்தோர் வீதியைச் சேர்ந்த இருபத்தி ஐ மூன்று வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான கூனம் மயூரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கெண்டி முல்கம்போல மேம்பாலத்திற்கு அருகில் ரயிலில் மோதி பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று மதுலையில் இருந்து கண்டிநோகி பயணித்த ரயிலில் மாணவர் மோதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கண்டியில் உள்ள அரசு பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விசாரணையில் மாணவன்தனது கைபேசியில் பேசிக்கொண்டு பாதசாரிகளை பயணிக்கும் மேம்பாலத்தில் பயணிக்காமல் ரயில் தண்டவாளம் ஊடாக பயணிக்கும் போது ரயிலில் மோதுண்டு உயிரிழந்தது தெரியவந்துள்ளது சடலம் கண்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் கண்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக போலீஸ் பிணை வழங்காமல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யுமாறு போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் போலீஸ் நிலையங்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரதி போலீஸ் மா அதிபர் தலைமையக கட்டளை அதிகாரிகள் பொறுப்பதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளை அழைத்து இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை போலீஸ் அதிகாரிகள் கைது செய்த பிறகு அவர்கள் இரண்டு முறைகளில் விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படுகின்றார்கள் அதன் பின்னர் போலீஸ் பிணையில் அந்த சாரதிகளை விடுவிக்க போலீஸ் தலைமையக கட்டளை அதிகாரிகள் அனுமதி வழங்குகின்றனர் மேலும் குறித்த வாகனத்தை வேறொரு நபருக்கு விடுவிக்கும் திறன் போலீசாருக்கு இருந்தது எனிமேல் விபத்துக்களை குறைக்கும் வகையில் மதுபோதையில் வாகனம் செலுத்துவதை நிறுத்துவதற்காக கைது செய்யப்படும் சாரதிகளுக்கு வழங்காமல் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துமாறும் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மா அதிபர் பணிபுரி விடுத்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான அறுநூறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு தனியார் நிறுவனத்துக்கு வழங்க அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை தனியார் மயப்படுத்தினால் ஆறாயிரத்திற்கும் அதிகமானோர் தொழில் வாய்ப்புகளை இழக்க நேரிடும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சேவை சங்க தலைவர் யஹத் விஜய குணவர்த்தன தெரிவித்துள்ளார் துறைமுகம் மின்சாரம் மற்றும் பெட்ரோலியம் ஆகிய துறைகளுடன் தொழிற்சங்க தலைவர்களுடன் இன்று கொழும்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் கொள்வனவுக்கு தேவையான டொலரை சுயமாக திரட்டிக் கொள்கிறது கூட்டுத்தாபனம் கடந்த ஜனவரி மாதம் பதிமூவாயிரம் கோடி ரூபாய் பெப்ரவரி மாதம் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் லாபமடைந்துள்ளது இவ்வாறு லாபமடையும் நிறுவனத்தையே அரசாங்கம் தனியார் மயப்படுத்த தீர்மானித்துள்ளது പെട്രോളിയ ഇലങ്ങ പെട്രോലിയ കുട്ടാപനത്തിൽ വെളി തനിയാർ നമുക്ക് വഴങ്ങിനാൽ ആറായിരത്തി അധികമാോർ വായ്പകളെ ഇളക്ക നരിടും ഇതിനാൽ നാട്ടിൽ പാരീ പ്രോറ്റം വരും എന്ന് കൂറി കൊണ്ട് നമ്മൾ തനിയാർ മയപ്പെടുത്തും പോലും പലർ വായ്പളപ്പ ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தை அண்மித்த பகுதியை சீனாவின் ஸ்னோஃபெக் நிறுவனத்துக்கும் திருகோணமலை துறைமுகம் மற்றும் அதனை அன்மித்த பகுதியை இந்தியாவுக்கும் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கீரியும் பாம்பும் போல் சீனா இந்தியா ஆகிய நாடுகள் இலங்கைக்குள் முரண்பட்டு கொண்டால் தேவையில்லாத பிரச்சனையை நாடு எதிர்கொள்ள நேரிடும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை தனியார் மயப்படுத்தும் செயற்பாட்டுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது சகல தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைத்து பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் வானிலை தொடர்பாக வளிமண்டலவியல் துணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி மேல் சப்ரகமுவோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் கேண்டி நுவரலியா மற்றும் மென்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் மன்னாரிலிருந்து புத்தளம் மற்றும் குழம்பூடாக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்கிழக்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண அலையுடன் காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் பேராதனை மற்றும் ருகுண பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மூன்று ஆய்வாளர்கள் நடத்திய விசாரணையில் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக ஒதுக்கப்படும் மொத்த தொகையில் பாதி காவல்துறை மற்றும் ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கு செலவிடப்படுவதாக தெரியவந்துள்ளது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக ஆண்டுக்கு அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் செலவிடப்படுகின்றது இதனால் பாதுகாப்பு படை உறுப்பினர்களுக்கு சம்பளம் வழங்க முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவிடப்படும் பேராதனி பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் கற்கைகள் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள தலைமையில் ருகுண பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பிரசன்ன பெரேரோ மற்றும் கலாநிதி நந்தஸ்ரீ கிஹிம்பி எட்டிய ஆகியோரால் இந்த விசாரணை நடத்தப்பட்டது ஏறக்குறைய பதினாறு லட்சம் அரச உத்தியோகத்தர்கள் இருப்பதாகவும் அவர்களில் நான்கு லட்சத்திற்கும் அதிகமானோர் காவல்துறை மற்றும் முப்படையைச் சேர்ந்தவர்கள் எனவும் பேராசிரியர் வசந்த தெரிவித்துள்ளார் இதேவேளை சுகாதார அமைச்சுக்கு அடுத்த அதிகளவான தொகை சம்பளத்திற்காக செலவிடப்படுகின்றது அந்த தொகை பதினோராயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அதன் பின்னர் கல்வி அமைச்சுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடியும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு கோடியும் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள ஆகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க